வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரி பயணத்தில் 38வது நாள் வந்துட்டோம். மன உறுதியோடு பல தடங்கல்களையும் கடந்து ஒரு ஒரு நாளும் தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டுங்கிற ஒரு ஆர்வத்தில் தினம் தினம் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் பணிவான நன்றிகள். அப்புறம் சகோதரர்களே, அனைவரும் நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கும், என்ன ஒரு கெடுதல், என்ன ஒரு கெடுதல். போதைங்கிறது நான் சொல்கிறேன், வெறும் மது அருந்துவது தான் நினைக்காதீங்க ஆச்சுங்களா. டீ குடிக்கிறது கூட போதை தான், நான் வந்து ஃபுட்டின்னு சொல்கிறது கூட போதை தான், நான் வந்து கேம்ஸ் அடிக்ட்னு சொல்கிறது கூட ஒரு போதை தான். அதே மாதிரியே எதது மேலெல்லாம் பற்று வச்சுக்கிறோமோ, நான் ஒரு மிகச்சிறந்த காதலன் 15 வருஷம் அப்படின்னாலும் ஒரு போதை தான், எல்லாமே போதை தான். அந்த மாதிரியான போதையோடு இருக்கிற வாழ்கிற மக்கள் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் மிக அருமையாக வந்து சித்தர் சொல்லியிருக்காரு திருமூலர். அவரின் ஒரு அருமையான பாடலை பார்த்துட்டு இந்த தினத்தை வெற்றிகரமாக தொடங்கலாங்க. உள்ளுண்மை ஓரார் உணரார், பசுபாசம் வல்லண்மை நாதன் அருளினின் வாழ்வுரார், தெல்லுண்மை ஞான சிவயோகமும் சேர்வுரார், கல்லுண்ணும் மாந்தர் கருத்தறியாரே. இது போன்ற போதைகளில் இருக்கும் மக்கள், நான் சொன்ன போதைகள்லாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதேனும் ஒரு விதத்தில் அடிக்ஷனில் இருக்கிறவங்க வந்து சுய இன்பம் பல விதங்கள் அடிக்ஷனில் இருக்கிற மக்கள் கல்லுண்ணும் மாந்தர் வந்து கருத்தை அறிய மாட்டார்கள் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கார் சித்தர். இப்போ நான் வந்து வரிசையை படிச்சுட்டு வரேங்க. உள்ளார்ந்த உண்மையை உள்ளுண்மை ஓரார் உணரார், உள்ளார்ந்த உண்மையை தனக்குள்ளாக ஒன்றி பார்க்கவும் மாட்டாங்க, உணர்ந்து கொள்ளவும் மாட்டாங்க. பசுபாசம், அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேலே பாசம் வச்சுக்கிட்டே, பசுன்னா நம்ம, பதினா இறைவன், பசுனா நாம, பாசம்னா நம் பற்று வச்சிருக்கிற பொருள். அப்போது பாசம் வச்சுட்டு எதையானும் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து தன்னை ஸ்டிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது பசு பாசம் வல்லண்மை நாதன் அருளினின் வாழ்வுரார், அந்த பாசம் வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து ஏற்படும் தீங்குகளை அந்த இறைவன் நமக்கு உணர்த்திட்டே வந்தாலும், கிடைக்கிற பொருள் நம்ம விட்டு போகுது இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, எல்லாமே இறைவன் உணர்த்திட்டே வந்தாலுமே வல்லண்மை நாதன் அருளினின் வாழ்வுரார், உண்மை அதெல்லாம் தெரிஞ்சால் கூட, உண்மை தெரிஞ்சால் கூட வாழ்வை உணர்ந்து திருநீக்கவே விரும்ப மாட்டாங்க. தெல்லுண்மை சிவை ஞான சிவயோகம் சேர்வுரார் ஆச்சுங்களா. இந்த பசு பாசத்தில் மூழ்கி இருக்கிறவங்க வந்து இறைவனை சேர்றதுக்கு விரும்பவும் மாட்டாங்க, நெருங்கவே மாட்டாங்க. கல்லுண்ணும் மாந்தர்களை கருத்தே அறியாது. இப்போ நம்ம சொல்கிறோம், பலரும் வந்து செலிபசி சேனல் நான் ஷேர் பண்ணுறேன் சார், நான் அங்கே ஷேர் பண்ணுறேன் இங்கே ஷேர் பண்ணுறேன், அவங்களுக்கெல்லாம் தெரியல, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் இதுதான் காரணம். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு வகையான கல்லை உண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று சுய இன்பங்கிற கல், இல்லைன்னா அப்படியே சோசியல் மீடியா அடிக்ஷனு, ஏதாச்சும் ஒரு கல்லில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மயங்கி போய் கிடக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் கருத்தே தெரியாது. அப்போது கல்லுண்ணும் மாந்தர் கருத்து அறியாரே. உள்ளுண்மை ஓரார் உணரார், பசுபாசம் வல்லண்மை நாதன் அருளினின் வாழ்வுரார், தெல்லுண்மை ஞான சிவயோகம் சேர்வுரார், கல்லுண்ணும் மாந்தர் கருத்து அறியாரே. வாழ்க வளமுடன். ஸோ அடுத்தவர்கள் மற்றவர்கள் எப்படி இருக்காங்கிறத பற்றி கவலைப்படாமல், மன உறுதியோடு நாம் நம் சித்தர்கள் முன்னோர்கள் காட்டிய வழியில் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தோடு இன்றைய தினமும் 38வது நாளையும் வெற்றிகரமாக கடந்து வருவோம். மீண்டும் அருமையான நாளைக்கு தினம் 39வது நாளுக்கான வீடியோலையும் பார்க்கலாங்க. அப்போ இப்போ வந்து நான் வந்து பூஸ்டர் புத்தகம் அல்லது கேள்வி பதில் மிஸ் ஆன வீடியோஸ் எல்லாம் இணைச்சி வைக்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இப்போ மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க்கை வளமுடன். அடுத்த சகோதரரின் கேள்வி பதில்களை போயிடலாங்க. என் பேர் அருண்குமார். எனக்கு வந்து சகோதரர்களே சாரி, மன்னிக்கவும், இது வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலில் கேள்வி கேட்குறீங்கன்னா உங்கள் பெயர் குறிப்பிட வேண்டாம்னா பெயர் போடாமல் அனுப்புங்க, ஏன்னா உங்கள் இமெயில் ஐடியிலேயே பேர் இருக்குது ஆச்சுங்களா, அந்த பேர் நான் படிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அனுப்புகிற டெக்ஸ்ட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து உங்கள் பேரை போட்டு வச்சிங்கன்னா ஃப்ளோவில் படிச்சிருவேன். மன்னிக்கவும். வாழ்க வளமுடன். எனக்கு வயது 22 ஆகுது. தினமும் சுய இன்பம் கண்டு வந்தேன். இதை விடனும் முடியும் முடிவு பண்ணி 120 நாள் சுய இன்பம் பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் நைட்ஃபால் வராமல் இருக்க, பெண்ணாசை வராமல் இருக்க குண்டலினி யோகா யூடியூப்பில் பார்த்து தினமும் காலையில் 5 மணிக்கு பண்ண ஆரம்பித்தேன். போக போக மதியானம் ஈவினிங் நைட்டுன்னு கிடைச்ச நேரம் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதன் பிறகு 25 நாள் கழித்து ஒரு நாள் இரவு மனசு ஒரு நிலை ஆயிடுச்சு. கோபம் ஆசை இன்பம் துன்பம் எதுவும் இல்லை, எனக்கு பயம் மட்டும் இருக்குது. அதனால யோகா டீச்சருக்கு கால் பண்ணி கேட்டேன், நீ குண்டலினி யோகாவை சரியான முறையில் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, மூச்சு காத்த உள்ளே இழுத்து ஆசன வாயும் உள்ளே இழுத்து ஒரு 40 செகண்ட் அடக்கி நெத்தியில் உணர்வை வச்சுக்குவேன். இப்படி பண்ணது தவறுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பட்டி நிலையில் தான் ஆக்டிவேட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு தந்து வடை சுற்றி பண்ணிட்டு சாந்தி யோகம் பண்ண சொன்னாங்க. நான் அதற்கு அடுத்த நாள் சுய இன்பம் பண்ணிட்டேன். பயம் அதிகமாயிருச்சு. அப்புறம்
வாரம் ஒரு முறை பண்ணேன். ஒரு பக்கம் தலைவலி, இதை சொல்லி சித்த மருத்துவரிடம் போனேன். அவர் ஒரு சின்ன பாட்டில் இனிப்பான மாத்திரை கொடுத்தாரு. மார்னிங் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட சொன்னாரு. அது சாப்பிட்டு வர வர சுய இன்பம் பண்ணேன். எனக்கு வாசனை மாறி, மண் வாசனை, சாப்பிட்டு சாப்பாட்டு வாசனை எல்லாம் கெட்ட வாசனையாக மாறிடுச்சு. அதையும் விட்டு சாந்தி ஆசனம் பண்ண ஆரம்பித்தேன், ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். சுய இன்பம் கண்டு சாந்தி ஆசனம் பண்ணேன். தலையில் இருந்து எது கீழே இருக்க மாதிரி இருந்துச்சு, கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு, இதுவும் தப்புன்னு மனசுக்கு தோணுச்சு. வேலைக்கு போகலாம்னு போனேன். தினம் காலையில் வண்டியில் போகலை. ஒரு பக்கம் தலைக்குள்ளே ஏதோ வலிக்குது, என்னன்னு தெரியலை. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு டாக்டர் குண்டலினி யோகா மாஸ்டர் பார்த்து மாஸ்டர் பண்ணன்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பலரும் அதிக பிரசங்கித்தனமாக வச்சுங்களா, அதனுடைய வேல்யூ தெரியாமல் வச்சுங்களா, குண்டலினி சக்தியை வந்து யூடியூப்பில் டக்குன்னு ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னா அது வந்து ஒரு நமக்குள்ள ஒரு கத்தியை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸு, பவர்ஃபுல். நீங்கள் வந்து குண்டலினி சக்கரங்களை மேலே சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி குதத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எப்படியோ மேலே கொண்டு வரணும், கொண்டு வர்றது விஷயமே அல்ல ஆச்சுங்களா. அது யோசிச்சு பாருங்க, நம்மக்கிட்ட ஒரு அபரிமிதமான ஆற்றல் இருக்குது. பிரம்மச்சரியத்தில் 100 நாளெல்லாம் கடந்துட்டீங்கன்னா குண்டலினி சக்கரெல்லாம் ஆக்டிவேஷனுக்கு வந்துடும். ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? கத்தி இருக்குது, நீளமான கத்தி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதை இப்படின்னு திருப்பினீங்கன்னா கழுத்து அறுத்துக்கலாம். கண்ணை மூடி, துரியதவத்தில் கண்ணை மூடி ஆள் நிலையில் அமர்ந்துட்டு ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கிறக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. சாதாரண விஷயம் அல்ல. அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனமே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத சமயத்தில் இது போல் குண்டலினி தவங்களை நீங்கள் ஆழ்ந்து செஞ்சு எதையாவது ஒன்று கற்பனை பண்ணி தொலைச்சிட்டிங்கன்னா அது நடக்க ஆரம்பிச்சுட்டா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. அதனால தான் நம்ம வந்து குண்டலினி சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே யோகிக் செலிபஸியில் கடைசி நிலையாக மட்டும்தான் குண்டலினி. அதுவுமே கீழ்நிலை சக்கரங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை ஆக்சுவலாக. கீழ்நிலை சக்கரங்கள் வந்து நம்ம வந்து வாழ்க்கை வேறு வேறு டைமென்ஷனுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும் அப்படி சர சர சரனு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து அது தேவையில்லை ஆச்சுங்களா. கலிகாலத்தில் வேறு இருக்கும். இப்போ நீங்கள் வாட்டு குறுட்டு பார்க்கலாம், இங்கே தவங்கள் நீங்கள் செய்கிறீங்க, செஞ்சுட்டு அதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்குது. எப்படி சொல்கிறதுனாங்க, ஒத்த மனநிலை உள்ள ஒரு ஒரு ஆன்மா வந்து இந்த பூமியில் கோடான கோடி மக்கள் வாழ்ந்து இறந்து மரணிச்சிருக்காங்க. அவங்க அவங்களுக்கான என்ன அலைச்சூழலுக்கு ஒத்து இந்த பூமியில் காந்த காலத்தில் தான் இருப்பாங்க ஆச்சுங்களா. இப்போது நீங்கள் உங்களை சுற்றி சரியான வகையில் ஒரு காப்பு போடாமலோ அல்லது வந்து உங்களை சுற்றி நீங்கள் ஒரு பாதுகாப்பு வளையத்தினை உருவாக்கி கொள்ளாமலோ இது மாதிரியான குண்டலினி தவ முறைகளை இப்படி பண்ணி அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணி இப்படி பண்ணிடலாம்னு சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதனால் வர விளைவுகள் வந்து எப்படியுமே கண்டுபிடிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, இப்போது ஒரு நீங்கள் ஒரு எண்ண அலைச்சூழல் ஒரு 0 to 40 வரைக்கும் எண்ண அலைச்சூழல், இந்த அறிவியல் பூர்வமாகவே எண்ணங்களின் அலைகளை அளக்கும் கருவிகள் இருக்குன்னு வைங்களேன். ஒரு குறிப்பிட்ட எண்ண அலைச்சூழலில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவமுறையில் ஆகுன துரிய சக்கரங்களில் நிலைச்சு நின்று பழகிட்டு அதே ஒரு தவமுறைகளில் வந்து ஆழ்ந்துருக்கீங்க அப்படின்னா இருந்து பழகிட்டீங்க தவம் பண்ணும்போது ஓகே. அப்புறம் நார்மலாக உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு வரும்போது உங்களுடைய எண்ண அலைச்சூழல் வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், ரொம்பவே குறைஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் இரவில் தூங்குகிற சமயம், வெளியில் போகிற சமயம், வர சமயம் அந்த ஒத்த எண்ண அலைச்சூழல் உள்ள ஆன்மாக்கள் உங்களுக்கே தெரியாது. அப்போது நமக்குள்ளே நுழையும். நமக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ் வர நமக்கு தெரியாது. சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். நம்முடைய மனசு எங்கேயும் இழுக்கும். ஏன்னா நம்ம காப்பும் போடல, ஒன்றும் பண்ணல. அப்போது அப்புறம் இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 120 நாள் கடந்து வந்தாலும் அந்த 120 நாள் ஆற்றலையும் நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி அதுக்கப்புறமேல் நீங்கள் அதை ஆதாரமாக வச்சு அதிலிருந்து நீங்கள் குண்டலினி தவங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் ஒரு வலிமையான ஃபோர்ஸாக இருப்பீங்க. இல்லைன்னா என்னாகும், நீங்கள் உங்கள் ஆற்றலை அப்படியே எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கான பாதுகாப்பு பண்ணல, எதுவுமே பண்ணல. நீங்கள் கோல்டே வச்சுருக்கீங்க, அதை வந்து ஒரு சேஃப்டி லாக்கரில் அதுக்கு ஒரு செக்யூரிட்டி பிளேஸில் வச்சு தான் நீங்கள் பாதுகாக்க முடியும். அதை நீங்கள் எங்கிட்ட இருக்குங்கிறக்காக கண்டுபிடிச்சிட்டேங்கிறக்காக எடுத்து எடுத்து ரோட்டில் வீச முடியாது இல்லையா. அதுபோல் இதுக்கு ஒரு முறை உண்டு, ஒரு பேசிக்கு ஆச்சுங்களா. அந்த வழிமுறைகள்லாம் நம்ம இயல்பாக முழுமையாக நீங்கள் எங்கே பண்ணலான்னா குரு வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை மன்றங்களில் நீங்கள் அதில் போய் கூட கற்றுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற மன்றங்களில் ஒருவேளை உங்களுக்கு குண்டலினி தவத்தை ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சான். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய பயிற்சி முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில 100 ரூபாய் தான் நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரணும்.
ஆச்சுங்களா. எல்லா பயிற்சிகளுமே நம்ம கொடுக்குற எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜாக பிராணதவத்தில் தொடங்கி நம்மை படிப்படியாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு குறிப்பிட்ட தவமுறைகளை நீங்கள் கையாளுறதுக்கு எளிமையாக வந்துடும். ஆகவே இந்த அறகுறையாக இடையில திடீர்னு போய் ஒன்று பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படின்னீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு என்ன வழி தெரியுங்களா? முதல் வழி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதை விட்டுட்டு நார்மலாகிட்டு ரிலாக்ஸாக சாதாரண வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்க. பிரம்மச்சரியத்தில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்புறம் பேசிக்கான ஒரு சுவாச தவம் பண்ணுறது, பிராணனை கவனிப்பது, அப்புறம் ஒரு எளிமையாக உடற்பயிற்சிகளெல்லாம் நிறைய செய்யலாம். செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உடல் நார்மலைஸ் ஆகி அது சரியாயிடும். அப்போ ஒரு இடத்துல உடலில் ஒரு வலி வருது அப்படின்னா அது அப்படியே பெர்மனண்ட் அப்படிங்கிறது இல்லை, அது வந்து அந்த கணத்தில் அந்த நேரத்தில் இருக்கிறது. ஒரு சில மணி நேரங்கள்லையோ ஒரு சில நாட்கள்லையோ நார்மலைஸ் ஆகிடும், உடல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நார்மலைஸ் ஆயிடுவீங்க. அப்புறம் முறைப்படி சில பயிற்சி முறைகளை எல்லாம் வரிசையாக செஞ்சுட்டு வாங்க, நீங்கள் இயல்பாக பிக்கப் ஆகி வந்துடுவீங்க. குண்டலினி தவ முறைகளை நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உலகத்திலேயே சித்தர்கள் வழியில் மிக ஆழமாக பயிற்றுவிச்சுட்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டால் வள்ளலாருக்கு அப்புறம் குரு வேதாத்ரி மகரிஷி தான். ஆச்சுங்களா, நான் எல்லா பக்கம் பார்த்துட்டேங்க. போய் குரு வேதாத்ரி மகரிஷிக்கு அப்புறம் அதையும் நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கும் அபரிமிதமான உச்சக்கட்ட ஆற்றலோடு இருக்கிற பிரம்மச்சரிய சகோதரர்களுக்கு முறைப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து யோகிக் மோடில் மட்டும்தான் அதை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஆச்சுங்களா, அதனால் நீங்கள் எல்லா யூடியூப்பில் ஏதோ போடுறாங்க, என்னத்தையோ குதத்தை புடி அதை புடி இது புடின்ட்டு சிலரெல்லாம் அப்படி தான் சொல்லி வச்சிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வியூஸ் போகணும், அது ஆகணும் இது ஆகணும்ன்ட்டு நிறையா இந்த யூடியூப் சேனல் பலரும் வாழ்வாதாரமாக மாறி போன காரணத்தினால அப்படியெல்லாம் சொல்லிடுறாங்க. அதை நம்பி பலரும் வந்து சிக்கிக்கிறாங்க. பலரும் எனக்கு தெரிஞ்சு ஈவன் விந்து ஜெயம் பயிற்சியவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசி யோக பயிற்சிகளை சிலர் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சிலர் அரைகுறையாக பண்ணுறதும், குரு வேதாத்ரி மகரிஷி சொன்னாருன்னு சொல்லி காயக்கல்ப பயிற்சியை அரைகுறையாக புரிஞ்சுட்டு பண்ணுறதும் அப்படியெல்லாம் பண்ணி இந்த மூளை நரம்புகளில் வந்து வலி எடுத்து அது பல நாட்கள் வாழ்க்கை துணையோடு கிட்ட நெருங்கும்போதே தலை சுருநாயி ஒரு மாதிரி ஆயிடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடெல்லாம் நிறைய வராங்க. அதனால் நீங்கள் இது செய்யுங்க அது செய்யுங்கன்னா நான் சொல்ல, எது செஞ்சீங்கனாலும் முறையாக செய்யுங்க, அது முறையான வழிமுறையில் செய்யுங்க. ஒரு குண்டலினி பயிற்சி அப்படிங்கிறது சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஆச்சுங்களா, இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க, நாம் எண்ணமற்ற நிலையில் இருக்கிறது சிவநிலை, சூன்யநிலை. சூன்யநிலையில் இருக்கும்போது நம் உயிரணுக்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் நாட்கள் அதிகரிக்க மேல்நிலையில் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக மேல்நிலைக்கு நம்முடைய உயிரணுக்களின் ஆயுளை அதிகப்படுத்தி மேலே எடுத்துகிட்டு வரோம். புரிஞ்சுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாலானது தயிராகி வெண்ணெயாகி நெய்யாகி அதனுடைய ஆயுளை அதிகப்படுத்தி நம்ம மேலே கொண்டு வரோம். அப்போது அது மேல்நிலைக்கு வரும்போது நம் மனம் எப்போதெல்லாமே சூன்ய நிலையில் இருக்கோ சிவநிலையில் இருக்கோ அது சிவநிலை. சிவம் இருந்தால் அங்கே சக்தி இயங்குங்க. அப்போது அந்த ஆற்றல் குண்டலினிங்கிறது சக்தி. அப்போது குண்டலினி ஆற்றல் மேலே வரும்போது யாகுனா துரிய மனோன்மணிய சக்கரங்கள்லாம் ஆக்டிவேஷன் வரும். எப்போது மனசு எப்பப்பெல்லாம் அமைதியாகுதோ அப்பப்பெல்லாம் சக்கரங்கள் இயங்க ஆரம்பிச்சிடும். மனசு சிவம் இல்லைன்னா சக்தி இருக்காது. எப்போ எதையாச்சும் வேறு ஏதாவது கவனிச்சுட்டு போனோம்னா அப்போ அந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயங்காது. இது போல் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வரும்போது ஒரு சிவநிலையில் மன அமைதி நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமேல் இந்த ஆற்றல் நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் சக்தியும் இயங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சிவமும் சக்தியும் அர்த்தநாரீஸ்வரர்களாக நமக்கு நம்முடைய இயங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் நீண்ட காலம் செய்ய அந்த வெப்பத்தை உடல் தாங்காது. ஆச்சுங்களா, அப்போது அந்த உச்சகட்ட வெப்பத்துக்கு போகும்போது தாங்க முடியலையே, அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக கீழ் நிலையில் மூலாதார சக்கரத்தில் அப்படியே அந்த ஆற்றலை கீழே கொண்டுட்டு வந்து அந்த தெய்வீக ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றிக்கிறதுக்கான முயற்சி நம்ம செய்வாங்க. ஆச்சுங்களா, அந்த மாதிரி செஞ்சால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் தனியும் திரும்பவும் செய்வோம், தனியும் அந்த மாதிரி செய்வோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் பிரம்மச்சரிய சகோதரர்கள் அதை தன் ஆற்றலாக மாற்றிக்கிறக்கு அமிர்த தவம்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து மூலாதார சக்கரத்துக்கு வர வேண்டியதில்லை. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அமிர்ததமாக மாற்றி அதுக்கப்புறம் அதுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அது மாடர்ன் செலிபஸிலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த பயிற்சிகள்லாம். ஸோ எல்லாம் முறைப்படி ப்ராப்பராக செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து போவோம், வலிமையாக போவோம். அரைகுறையாக யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு இந்த சரியான வழிமுறை இல்லாமல் செஞ்சுட்டு சிக்கிக்கொள்ள வேண்டாம். அப்படி ஒருவேளை சிக்கினீங்கனாலும் சும்மா இருங்க, எல்லாம் சரியாகும். சரிங்களா, வாழ்க வளமுடன்.